ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சரி, நான் ஒரு மேட்டர் சொல்லட்டா? என்ன மேட்ரு? இவன் என்னடா புதுசாக சொல்ல போகிறான்? எக்ஸ்ட்ரா 3 பேர் கேட்க போகிறான். ஒத்த இது காமெடியாடா? இது வேற மாதிரி போத. கஞ்சாவா கோகைனா மச்சான்? சா ஸ்டாம்பாடா. ஏய் சி, அலையாத. தூ, அலையறா மச்சான். அவன் நீ சொல்லு மச்சான். மேட்ரு தான் மேட்ரு. இது மேட்ரா? உனக்கு என்ன, வரவா போற? ஐயோ, நான் வரலப்பா. அப்புறம் என்ன, கிளம்பு. பலனா, ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்கிறா. ஒன்றும் இல்லை, ஃபிகர் வேணும். டேய், அண்ணாவா இல்லை மாமாவா? நான் அப்பீஸ் நான் புரிஞ்சுக்கணும். தூ, அலையாத. கூகுள் போ, கால் கழிச்சு சென்னை டைப் பண்ணு. ஓகே. லிங்க் ஓப்பன் ஆகும். இல்லை நம்பர் இருக்கும்டா, கால் பேசி என்ஜாய் பண்ணுறா. ஆ, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் பார்த்துக்கிறேண்ணா, லவ் யூண்ணா. யாரா மச்சான் ஃபோனில்? பாலனடா. சரி வா, கிளம்பலாம். வா, வாடா மச்சான், கிளம்பலாம். மேடம், லிஃப்ட் கிடைக்குமா? என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க? லிஃப்ட் கிடைக்குமா? பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பயம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் உட்காரலாமா? சரி வாங்க. பண்ணுறது ப்ராஸ்டியூஷன் வேலை, இதில் லிஃப்ட் கேட்டு தான் போவாங்களாம். எல்லாம் கோலுக்கு. தேங்க்ஸ் மேடம். அது என்ன கையில்? இதுவா? இது என் தங்கைக்காக வாங்கிட்டு போகிறேன். இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி நீங்களே வந்தீங்க. தேங்க்ஸ் மேடம். சாரி, உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். தேவடியாக நினச்சிங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் மட்டும் இல்லை மேடம்,
பத்து மணிக்கு மேலே நாங்கள் ரோட்டில் நடந்து போனாலே இப்படி தான் நினைக்கிறாங்க. இதுவே நீங்கள் பத்து மணிக்கு மேலே ரோட்டில் நடந்து போகும்போது நாங்கள்லாம் நீங்கள் அந்த வேலைக்கு தான் போயிட்டுறோம்னு நினச்சோன்னா. நீ சொல்ற இடத்துல இருந்து அவங்க இடத்துக்கு வர வைப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க நீயே சொல்லு. என்ன அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி கூகுள் பேல காசு அனுப்ப சொல்லுவாங்க. அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பும் இருக்குது. இதில் நம்மளை அவங்க வர சொல்கிற இடத்துல ஒருத்தர் நிற்க வச்சுருவாங்க. அவர் நம்மளை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போவார். ரேண்டமாக ஒரு வீடை சூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கேர்ள்ஸ் ஃபோட்டோவை காட்டுவாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட ரேட்டை பேசுவாங்க. நீ எவ்வளோ வச்சுருக்கியோ அதிலேருந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நம்ம பசங்க அந்த டைமில் கேஷையும் கொடுத்துருவாங்க. மேலே போனால் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தேங்க் யூ, உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நாளைக்கு மீட் பண்ணலாமே. லவ் யூ டூ. யாரடி அவன் தான்டி. ம், சரி விடு. பர்த்டே எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஏ, உங்கள் அண்ணன் இங்கே என்னடி நின்றுட்டு இருக்கான்? எப்படி இருக்க காயத்ரி? எப்படி இருக்க தாரா? என்ன அசிங்கப்படுத்தலாம் போதும். உன்னால் அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? சும்மாவே ஒரு சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். இதில் நீ வேற. தோ பார்த்தால என் ஃப்ரெண்ட் சிரிச்சிட்டு போனத எனக்கு அசிங்கமா இருக்குடா. யார் என்ன நினைச்சா என்ன தாரா, நீ என்ன அக்காவா தானே நினைக்கிற? அக்காவா? நீயா? எனக்கு அத்திரம சொல்லு. இந்த சொசைட்டி தான் என்ன அசிங்கப்படுத்துதுன்னா நீ மாடம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியாதுடாம்மா. ஏதோ நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தான் நான் விலகி இருக்கிறேன். சரி, அதை விட. உன் லெவல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு உன் பர்த்டே எப்படி போச்சு? இந்தாடம்மா இந்த அக்காவோட சின்ன கிஃப்ட். தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்காத. நீ பார்க்கறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். தாரா, தாரா நில்லுமா, தாரா தாரா நில்லுமா, போகாதம்மா, அக்கா பேச்ச கேளுமா, தாரா போகாதம்மா. என்ன மச்சாச்சு சொல்கிறா? மச்சான் நடாச்சு சொல்கிறா? பூட்டிருக்குடா. எது பூட்டியிருக்கா? ஒழுங்காக பார்த்தியாடா? பார்த்துட்டேன்டா, பூட்டியிருக்கு. ஏமாந்துட்டோம். தயாம் பண்ணண்டா. ஏய் டேய் 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 அவன் கிட்ட கூப்பிடுறா. தயாம் பண்ணண்டா. யாம் பண்ணண்டா. போச்சுரா போச்சுரா. யாம் பண்ண போச்சுரா. ஐயோ பாலனா தான்டா. ஏஹே இல்லை இல்லை பாலனாலாம் இல்லை. ஒத்தன் தெரியாதுடா, செஞ்சவனுடா. இப்போ நீங்க என்ன செய்யணும்? அவ்வளோதானே செய்கிறோம். செய்கிறோண்டா. ஏய் ட்ரான்ஜெண்டர் ஓகேவா? வேலைக்கு ஆகாது. ஏய் நான் வாக்கு அதான், வேற வழியே இல்லை. கிளம்பு. நான் தேவடியா பையனா? பார்த்துக்கலாம். ஏறா தேடுவேன்.
உனக்கு என்னடி ரேட்டு? தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்காத. நீ பார்க்கறது இதுவே கடைசி தடவை இருக்கட்டும். போகாதம்மா, அக்கா பேச்ச கேளுமா. உனக்கு என்னடி ரேட்டு? இங்கேயார் பேப்பர் கசங்கி போட்டு டி விக்கி 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 இங்கே வா. நாடா மச்சா. இளம்பெண் பாலியல் பலாத்காரம், போலீஸ் வலைவீச்சு. டே டே டே, அன்பு கால் பண்ணுறா. டேய் டேய், மச்சான் அந்த ரோட்டில் பத்து டிரான்ஸ்ஜெண்டர்ரா. எங்கடா அது? தோ அவங்க யாருமே காணுமேடா. பயமும் தாதரா. சாங்க மேய்ச்சிரா, நேற்று ஒரு பொண்ணு பார்த்தோண்டா. அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் மேட்ரு பண்ணிட்டோண்டா. இப்போ செத்துடா நீ சுத்துரா. சார் லேடி வரேன், தொத்திடுறாடா. அவங்க தான் நினைக்கிறா. வாடா வாடா.
விக்கி டே அஸ்வினு பயமா இருக்குடா. விக்கி அஸ்வினு டேய் நீ வாங்கடா டேய். விக்கி 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 டேய் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் நம்ம நினச்ச மாதிரி அமையாது. இந்த கதையிலையும் திருநங்கை ஸ்வேதாவோட தங்க நயன்தாராக்கு நடந்த கொடுமைக்கு பிரசாந்துக்கு பதிலாக கொலபலியை ஸ்வேதாவே ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்ட திருநங்கையை நம்மளும் மதிப்போமே.